நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. தொடங்கியது சென்னை புத்தக கண்காட்சி. 700 அரங்குகளில் 1,000,000 தலைப்புகளில் 1,00,000 புத்தகங்கள். சென்னை வாசகர்களின் திருவிழாவாக கருதப்படும் சென்னை புத்தக கண்காட்சி சென்னை ஜெயின் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்திய மேல்நிலைப் பள்ளியில் இன்று மாலை தொடங்குகிறது. கண்காட்சியை கல்வி அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருவிழாவையொட்டி தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பில் புத்தக கண்காட்சி சென்னையில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 40th புத்தக கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. வரும் 19th தேதி வரை பச்சையப்பன் கல்லூரி எதிரே உள்ள செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் இந்த கண்காட்சி நடக்கிறது. 40th புத்தக கண்காட்சி இன்று தொடக்கம். தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களை வெளியிடும் பதிப்பாளர்கள் பங்கேற்றுள்ள இந்த புத்தக கண்காட்சியில் 700 அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் 350 தமிழ் புத்தக பதிப்பகங்களும் 153 ஆங்கில புத்தக பதிப்பகங்களும் இடம்பெற்றுள்ளன. 1,000,000 புதிய தலைப்புகள் இந்த புத்தக கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. கண்காட்சிக்குள் நுழைவு கட்டணமாக ₹10 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தவிர தினம் வரும் வாசகர்களின் வசதிக்காக 50 மற்றும் ₹100 சீசன் டிக்கெட்டுகள் வழங்கப்படுகின்றன. ₹50 சீசன் டிக்கெட் பெறும் வாசகர்கள் கண்காட்சி முடியும் வரை தினமும் வந்து செல்லலாம். ₹100 சீசன் டிக்கெட் பெறுவோர் 4 பேர் கொண்ட குழுவாக தினமும் வரலாம். இந்த கண்காட்சியை கல்வி அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் தமிழகத்தில்தான் அதிக நூலகங்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.